தேவனுக்கு பிரியமானவர்களே, அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உண்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தன்னிடத்தில் வருகிறவனுக்கு, தூரம் போய் திரும்பி வருகிறவனுக்கு, ஒருவன் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்திலிருந்து அவன் திரும்பி வருவான் என்றால் வேதம் சொல்லுகிறது இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். நாம் இப்படி சொல்லுவோம், கெட்ட குமாரன் அவரிடத்திலிருந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கிவிட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அழித்து, ஒரு சந்தர்ப்பத்தில் புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு, தகப்பனை நோக்கி, தகப்பனை தேடி ஒரு மனம் திரும்புதலோடு கூட கடந்து வருகிறான். நடந்தது என்ன? தகப்பன் அவனை கண்டவுடனே ஓடிப்போய் அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை தரிப்பித்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, கைக்கு மோதிரத்தை இட்டு, கொளுத்த கன்றை அடித்து, ஒரு பெரிய விருந்து பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தினார். அதுபோல தூரம் போன சியோனே, தேவ பக்கம் திரும்புவா என்றால் உனக்காக இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவ பக்கத்திலே காத்திருக்கிறது, உங்களுக்கான இரட்டிப்பான நன்மை தேவனிடத்திலே காத்திருக்கிறது. தேவ பக்கம் திரும்புங்கள், தேவனையே தேடுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தேவனையே சிந்தித்து கொண்டிருங்கள், இரட்டிப்பான நன்மை உங்கள் வாழ்க்கையில உண்டாகிடும், இன்றைக்கே உண்டாகிடும். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.